யார கேட்டு இவரை நீங்க கை விலங்கு போட்டு வச்சிருக்கீங்க? இப்போதைக்கு கை விலங்கு தான், தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம். இவர் மேல கொலை பழி இருக்கு. இவர் யாரையும் கொலை பண்ணணும்ன்ற அவசியம் இவருக்கு கிடையாது. நீங்க பெரியப்பா விடுங்க. நான் சொல்றத கேளு. நீ என்ன பத்தி கவலைப்படாத. நம்ம கோபியா அந்த கிருஷ்ணா நகர்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா. நீ போய் உன் அப்பாவை எப்படியாவது காப்பாத்துப்பா. போ. கவர்னர் ஜெனரல் கிட்ட சொல்லு, ராஜா அவரை பார்க்கணும்னு சொல்லு. நான் யார் தெரியுமா பார்க்கணும்னு சொல்லு. எடுங்க கைய. நான் ராஜா தான். இவங்க என்ன எங்க கூட்டிட்டு போறாங்க? வைஸ்ராய் கிட்ட சொல்லு. என்ன கொன்னுடுவாங்க, என்ன கொன்னுடுவாங்க. ஒரு தடவை இல்லப்பா, அமைதி பேச்சு பேச நீ ரெண்டு தடவை அவங்கள தேடி போன. ஆனா பதிலுக்கு என்ன கிடைச்சது? என்ன, ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. என்ன அங்க அவமானப்படுத்திட்டாங்க நம்ம கோபிய. அவன் என்ன தப்பு பண்ணான்? அவனை அடிச்ச அடியில அவனோட மன நலமே இப்படி பாதிக்கப்பட்டுருச்சே. ஏன் தம்பி இப்படி ஆயிட்டான்? நான் இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை இழந்து நிக்கிறேன்ப்பா. ஒன்னு என்னோட மரியாதை, இன்னொன்னு என் தம்பிடா. அவங்க காலில் விழுந்து நான் கேட்டுக்கிட்டேன். அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் அமைதின்ற வார்த்தைக்கு அவங்களுக்கு அர்த்தமே தெரியல. அப்போ பரவாயில்ல, இதுக்கப்புறம் அவங்களோட பாஷையில் அவங்களுக்கு பதில் சொன்னாதான் அவங்களுக்கு புரியும்னா அந்த பாஷையிலே அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டாங்க. இனிமேல் நாம் என்ன செய்ய முடியும்னு அவங்களுக்கு காட்டுவோம். இது வரைக்கும் இந்த அனிருத்தை ஒரு நல்ல நண்பனாக மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. அனிருத் தன்னோட நட்புக்காக தன்னோட உயிரை மட்டும்தான் கொடுப்பான்னு இதுவரைக்கும் அவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறமா நான் அவங்க செஞ்ச தப்புக்கு பழி வாங்கி நான் யாருன்றதை காட்டேன். கத்தி யார் பிடிச்சாலும் கண்டிப்பா வெட்டம் பிரிப்பான். இதுக்கப்புறம் இது இந்த குடும்ப பகை மட்டும் இல்லை, அவங்களோட எல்லைகளை எப்பவும் மீறதே கிடையாது. அதே நேரத்துல உங்க ஆளுங்க, உங்க கிருஷ்ணா நகர் ஆளுங்க அவங்களோட பொய்யையும் அவங்களோட சூழ்ச்சியையும் எப்பவுமே விடுறது. என்ன பண்றது, அவங்க குணம் அந்த மாதிரி இருக்கு. எங்க குணத்தை பத்தி நீ பேச வேண்டிய தேவையில்லை அனிருத். முதல்ல நீ இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு தம்பி. உனக்கு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பாடத்தை கத்து கொடுத்துருக்கணும். ஆனா இன்னும் ஒண்ணு கெட்டு போகல, கத்து கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி என்னோட ஜீப் உன்னோட இடத்துக்குள்ள ஒரு இன்ச் கூட நுழையல. வந்ததுனாலதான் சொல்றேன், அளந்து பாரு. கொஞ்சம் பாருங்க, நீங்களும் அமைதியா இருங்க. கிருஷ்ணா நகர் காரங்களும் அல்லி நகரத்துக்காரங்களும் திரும்பவும் மோத போறீங்களா என்ன? என்ன பண்றது இன்ஸ்பெக்டர், அல்லி நகரத்துக்காரங்க தேவையில்லாம கிருஷ்ணா நகர்காரங்க கிட்ட மோதறது கிடையாது. ஆனா இந்த கிருஷ்ணா நகர்காரங்களுக்கு மட்டும் எங்களை வம்பெழுக்கலன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது போல. அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? உங்க காலை இல்ல, உங்க அள்ளி நகரத்து கிராமத்தை நாங்க மொத்தமா சுத்தம் பண்ணி காட்டுறோம். ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. நீங்களே பாருங்க, இந்த கிருஷ்ணா நகர்காரங்க தேவையில்லாம என்னோட ஜீப்போட கண்ணாடிய கண்ணால ஷூட் பண்ணிருக்காங்க. எனக்கு நஷ்ட ஈடு வேணும். இது யார் தப்பு, யார் நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு ஸ்டேஷன்ல போய் முடிவு பண்ணிக்கலாம். நீங்க எங்கோட ஸ்டேஷனுக்கு வாங்க. நான் கோவிலுக்கு சில பொருட்கள் எடுத்துட்டு போறேன். அது உங்க டிரைவர் எடுத்துட்டு போட்டோம். இன்ஸ்பெக்டர் சார், என் கூட இன்னொருத்தங்க வந்து போய் விட்டு நான் விட்டுட்டு சீக்கிரம். சாரி வைஜெயந்தி,
இங்க ஒரு பொண்ணு இருந்தது. நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோம். கடைசியில அவ என்ன நம்பாமையே போயிட்டாங்க. பேரிஸ்டர் ஐயா, இப்பதான் உங்க கூட யாருமே இல்லையே, அதனால நீங்களும் சந்திரகாசர் ஐயாவும் உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க. வைஜெயந்தி, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சின்ன பரிச்சயம் வைக்கலான்ட்டு இருக்கேன். அதோ அந்த புத்தக அலமாரி இருக்குல்ல, பூகோள புஸ்தகம் அங்கிருந்து உள்ள கொண்டு வா. நான் அஞ்சு வரைக்கும் தான் எண்ணுவேன். நாலு, மூணு. இந்த வைஜெயந்தி உண்மையானவளா இல்ல போலியானவளான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ரெண்டு. ஆமா, நீ ரொம்ப சரியா கொண்டு வந்திருக்க. சரி, இதுல என்ன எழுதியிருக்குன்னு கொஞ்சம் எனக்கு படிச்சு சொல்லு பாக்கலாம். உனக்கு படிக்கவே தெரியாதுல்ல, அதை கத்துக்க தானே இங்க வந்திருக்க. ஆனா நான் வெறும் அஞ்சு என்றதுக்குள்ள இங்க இருக்கிற இத்தனை புஸ்தகத்துக்கு நடுவுல பூகோள புஸ்தகத்தை எப்படி நீ சரியா கொண்டு வர முடிஞ்சது? நீயே சொல்லு. உனக்கு என்ன வேணும்? நீ என்ன நோக்கத்தோட வந்திருக்க உண்மைய மட்டும் சொல்லு. நீ கண்டிப்பா படிக்க வந்த மாதிரியே எனக்கு தெரியல, எதுக்கு வந்திருக்க நீயே சொல்லு. சொல்லுன்றல, இதுக்கு மேல எவ்வளவு நடிச்சாலும் என்ன நீ ஏமாத்த முடியாது. நீ இப்ப எவ்வளவு அழுதாலும் நான் கண்டிப்பா விட போறது இல்ல. ஐயோ, நீ தமிழ்ல பேசினாலே புரியாது, இப்ப மலையாளம் வேறயா? நீ தயவு செஞ்சு தமிழ்ல சொல்லு. உங்களுக்கு ஒழுங்கா அன்பா பேச தெரியாதான்னு கேட்டேன். ஐயோ குருவாரப்பா, என்ன குருடின்னு சொல்லிட்டீங்க, என்ன குருடி? இங்க பாரு வைஜிந்தி, நான் இது வரைக்கும் எந்த பொண்ணை பார்த்தும் குருடின்னு சொன்னதே கிடையாது. இப்பதான் சொன்னீங்களே, என்ன குருடின்னு சொன்னீங்களே. அது குருடி இல்ல, திருடி. திருடி? நீங்க என்ன தப்பு தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? புவி இயல் புத்தகம் சொன்னீங்க. நீ ஒண்ணும் திருடிலாம் இல்ல. அது சரி, உனக்கு ரெண்டாவது வாய்ப்பாடு எப்படி தெரியும்? ரெண்டாவது வாய்ப்பாடு உனக்கு எப்படி தெரியும்? ரெண்டாவது வாய்ப்பாடு உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே. ஏன்னா இன்னைக்கு தான் இந்த ரெண்டாவது வாய்ப்பாடே நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். நான் சொல்லலையே. நீ சொன்னதை நான் பார்த்தனே. இல்ல, அது நான் பரஞ்சில்ல, அது நந்து வேல். நான் உனக்கு எந்த கடிதத்தையும் அனுப்பல, அதே மாதிரி இதையும் அனுப்ப மாட்டேன். இங்க என்னெல்லாம் மாறி போயிருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இருந்தாலும் அனுப்பாத இந்த கடிதத்தை ஏன் எழுதிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இல்ல, என்னோட தனிமையை போக்கிக்கணுன்றதுக்காக மட்டும். என் கூட எல்லாரும் இருக்காங்க, பெரியப்பா, அப்பா, சம்பூர்ண அம்மா, சோமு, சரஸ்வதி கூட வந்துட்டேன். இருந்தாலும் நான் தனிமையில தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க விரோதம் தான் நிறைஞ்சிருக்கு. நானும் வெறுப்போட பாதையில நடக்க ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் துப்பாக்கியோட தான் நடக்கிறதே. உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாது. சத்தியமா எனக்கு இந்த விரோதம் பகை எதுவுமே பிடிக்கல, ஆனா எல்லாமே என்னோட கையை மீறி போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும் பொம்மி. உண்மையை எனக்கு இப்ப நீ மட்டும் தான் தேவைன்னு நினைக்கிறேன் பொம்மி. அன்புடன், சக்கா பாபு. இன்னைக்கு 8 வருஷத்துக்கு அப்புறமா நீ லண்டன்ல இருந்து பெரிய பாரிஸ்டரா திரும்ப வந்திருக்க. அப்படி இருந்த கூட நான் வந்து உன் முகத்தை பார்க்கறேன். ஏன்னா நான் மட்டும் உன் முகத்தை பார்த்துட்டேன்னா அப்புறம் என்னால என்னை கட்டுப்படுத்திக்க முடியாது. என் சிரிப்பை என்னால கட்டுப்படுத்த முடியாது. என்னோட கனவை நீ நிறைவேற்றினதை நினைச்சு என் கண்